എന്നിഴലേ തീണ്ടാതെ എന്നിജമേ പോകാതെ എന്നിഴലേ തീണ്ടാതെ എന്നിജമേ போகுது பெண்ணே வான்முட்டி சாகுது மண்ணே ஊனற்று போகுது பெண்ணே வான்முட்டி சாகுது மண்ணே நிஜம் விட்டு போனாலும் நிழல் தொட்டு போகாது இது நாள் வரை இதுதான் முடிவா அப்பா டிபார்ட்மெண்ட்ல ஏட்டையாவா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்னோட தங்கச்சிங்க சின்னவ சரியான டிவி பைத்தியம் இது அம்மா அம்மாவுக்கு சமையலையும் எங்களையும் தவிர வேற எதுவும் தெரியாது கம்மி பண்ணி சொல்லடி எவ்வளவு நேரமா சொல்றேன் ஏய் கம்மி பண்ண முடியாதுடி எவ்வளவு நேரமா நான் சொல்றேன் ஐயோ அம்மா இவள சவுண்ட் கம்மி பண்ண சொல்லுமா இவளுங்க ஏய் என்னடி பண்றீங்கங்க இதோ வர எப்ப பாரு நெச்சு நெச்சு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்காளுங்க let's it all over that from Tendulkar டிவி சத்தம் இல்லாம டிவி பார்க்க தெரியாது ஏய் நீ எதுக்குடி கத்துற ஃபர்ஸ்ட் அவள என்னன்னு கேளு அடி வாங்கியே சாக போற பாரு நீ முதல்ல உள்ள கருகுது அத போய் பாரு ஐயோ ஆமா அடுப்புல வெச்சதையே மறந்துட்டேன் ஏண்டி கொஞ்சம் சாமி கும்பிட வர்றீங்களாடி என்னடி பிரச்சனை உங்களுக்குள்ள ஏங்க முதல்ல அவளை என்னன்னு கேளுங்க ஐயோ இப்போ நான் மறுபடியும் சமைக்கணுமா எதுக்குடி சண்டை போடுறீங்க நீ என்னடி பண்ற கேள்வி கேக்க அவ சொன்னா கேக்குறாளா நீ சின்ன பிள்ளை அதுக்காக அவ பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா ஏண்டி போன் அடிக்குதே எடுக்க மாட்டியா உங்களை எல்லாம் வளர்த்து ஹலோ சார் சொல்லுங்க சார் ஓகே சார் தெரியலையே சார் ஒரு நிமிஷம் சார் ஜானகி என்னங்க உன் பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா தெரியலேங்க சார் தெரியலன்னு சொல்கிறாங்க ஓகே இதாக வந்துடுறேன் சார் ஓகே சார் உன் பையன் எங்கே போனான்னு உனக்கு தெரியாதா உனைய வந்து பேசிக்கிறேன் எதுக்கு புலம்புறாரு உன் புள்ள ஏதோ ஒன்று பண்ணியிருக்காண்டி இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே ஃபோன் பண்ணுவாரா அம்மாவுக்கு புள்ள எங்கே போனான்னு தெரியாது தங்கச்சிக்கு அண்ணன் எங்கே போனான்னு தெரியாது அவன் நேரம் எங்கே யாரை விரட்டிட்டு இருக்கானோ என்னை தள்ளி நில்லுன்னு சொல்லாத மனுஷன் இன்னைக்கு ஃபோனில் கூப்பிட்டு திட்டுறாரு உனக்கு உன் புள்ள எங்க போனான்னு தெரியாது. ஏங்க அவன் எங்க போறேன்னு சொல்லிட்டாங்க போறான். ஓஹோ வந்து பேசிக்கிறேன்டி. ஏண்டி உங்க அண்ணன் எங்க போயிருக்கான்னு தெரியுமாடி? லூசா மணி, அவன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாதான் புயலே வந்துருமே. என்ன சத்தம்? கேக்குதுங்க. என்னது சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் வாசல திறந்து வச்சிருக்கேன். நேரம் கட்ட நேரத்துல துப்பாக்கியில வேற குண்டு இருக்குது. போங்க இப்படியா? சும்மா தூக்க கலகத்துல உளராம போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் துப்பாக்கி எடுக்காதீங்க, இங்க வந்து எடுங்க. யாருமா லைட்ட போட்டுட்டு என்ன பண்றீங்க? கதவை திறங்க. தாப்பால தாண்டி தேடு. கதவை திறந்துட்டு என்னத்த பாக்குறீங்க? வெளிய போங்க. ஏண்டி ஏண்டி எவனா திருப்பி போயிலா இருக்க போறாண்டி? என்னைய போய் மாட்டி விடுறியடி. ஏங்க டார்ச் அடிச்சு என்னன்னு பாருங்க. இது வேறயா? இரு பாக்குறேன். டேய் யாரா அது? நேரக்கட்ட நேரத்துல ஆஹா வீடு ஒண்ணு போட்டுருச்சு போல இருக்கு. சத்தம் இந்த பக்கம் கேக்குதுங்க, இந்த பக்கம் போய் என்னன்னு பாருங்க. வச்சிருப்பானோ குத்துனா குடல் குந்தாடியில் வெளியே வந்துருமே ஐயா. திருட வரவே வீட்டு பக்கம் வர வேண்டியதாடா, கொல்ல பக்கம் என்னடா பண்ற? எது இந்த கட்டையா? அவன் கட்டையை பிடிச்சி திருப்பி என் மண்டையில போடாம இருந்தானா சரி. ஏய் ஏய் யாராவது ஏய் ஏய் வாடா ஏய் ஐயோ 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 யார் இது? ஐயோ பேய் போயிருக்காய் இல்லையாடா? ஏங்க இவன் நம்ம கதிர் பையங்க. அப்படியா? பாருடா கண்டுபிடிச்சிட்டாங்க. சனிய சனிய பகலெல்லாம் தெரு தெருவா நாய் மாதிரி சுத்த வேண்டியது, ராத்திரியான பேய் மாதிரி வந்து பயன்படுத்த வேண்டியது. ஏ ஜானகி, இன்னைக்கு இவனை வீட்டுக்குள்ள விட்ட கொலவிலு. அப்பா நல்ல வேலை. என்னடா பண்ற? டேய் குடிச்சிருக்கியா? சாமி நாத்தத்துல இதெல்லாம் உனக்கு கரெக்ட்டா தெரியுதா? இது ஓகேவா? செருப்பு காட்டு பாரு. அதால தான்டா உன்னை அடிச்சுக்கணும். டேய் லூசு பையலே, போய் குளிச்சிட்டு வாடா. மூஞ்சிய பாரு, பைத்தியம் வந்திருக்கு பாரு. உள்ளாரியா போடே போடே வந்துடா, ராத்திரி தூக்கத்தை கெடுக்க. பூல போடுறது பாரு பண்ணி. காட்டுக்குள்ள இருக்க வேண்டியது. என்ன லுக்கு, என்ன புள்ளடா நீ? ராத்திரி நடுஜாமத்துல சுவரேறி குளிச்சு வீட்டுக்கு வர வேண்டியது, காலையில 11 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. ஏண்டா போலீஸ் தேடுற அளவுக்கு அப்படி என்னதான்டா பண்றீங்க? மா கருவாட்டு குழம்பு வைக்கிறேமா, சூப்பரா இருக்கும்ல. ஈத்திரியடா நீ தரையா? போச்சா போச்சா வெதுவே. மீன் 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 அம்மா மீன் வாங்குறீங்களா? மா மீன் வந்திருக்குமா? மீனாப்பா இருப்பா வந்தறேன். நாளைக்கு வாங்கிக்கப்பா. சரிம்மா. கருவாடு இருக்கா? ஆ இருக்குமா. அதான் கேட்டிட்டே இருக்கான், அத போடு. டே சே. என்னடா பண்ற? உட்காராதடா, உடைய போகுது. அட இதெல்லாம் ஒரு மேட்டரா? எவ்வளோ பார்த்துருக்கோம், அதெல்லாம் உடையாதுமா. ஏன்டா இப்படி உசுர வாங்குற? உடனே முதல்ல சொல்ல வேண்டியதானே. இதா சொல்லி முடிக்கல வந்துட்டான்ல. வாடா நல்லா இருக்கீங்களா? வாடாப்பா. இன்னைக்கு எந்த திருடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா. டேய் நல்லியாதடா. டேய் மாப்பிள்ள, உங்க அம்மா நிஜமாவே நம்மள பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டாங்களாடா? டேய் இதெல்லாம் நமக்கு புதுசா. முதல்ல நம்ம மேட்டர் என்னாச்சுடா? என்ன ரகசியம் பேசுறானே? டேய் மாப்பிள்ள, எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபா சுட்டேன்டா. அப்படியா? சூப்பர்டா மாப்பிள்ள. வெயிட், நான் பணம் எடுத்தத எங்க அப்பா பார்த்துட்டாரா? மேல பணத்தை பிடுங்கிட்டு 2 தெருநாயை துரத்துற மாதிரி துரத்துனாரா. அப்புறம் அதுக்கு மேலே துரத்த முடியாமல் விட்டாரா மாப்பிள்ள. ஒரு 100 ரூபா திருட கூட வக்கில்ல உனக்கு. என்ன இருந்தாலும் ஓரேஞ்சுக்கு வர முடியாதுடா. என்ன கண்ணாடி கண்டுபிடிக்கிறாங்க? இதுதான்டா நானும் ஊருக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தேன். 18 வருஷமா நான் ஊருக்குள்ள 18 வருஷமா பிடிங்கிட்டு இருந்தேன். முதல்ல கம்பியை பிடிங்க. நீ பிடுங்கடா. கண்டுபிடிக்கிறாங்கப்பா. டிக்கெட்டு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு தோப்பு வழியா போட்டியாடா. சொல்லுவே என்ன என்ன போன் என்ன இப்படி இப்படி வா அடிங்க மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ அச்சோ சாரி சாரிங்க முதல்ல நீ ஒதுங்கி போயா ஏ டிரைவரே இங்க பாரு ஏ கண்ணாடிச்ச பாப்பா முன்னாடி பார்க்காம பின்னாடி வந்து இடிச்சா பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியுமா ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே காவியத்தில் நாயகி கற்பனையில் ஊர்வசி கண்களுக்கு விளைந்த மாங்கனி காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது எங்கென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே நீடா அதான் இந்த இழுவ எங்க என்னடா பண்ற மாப்ள சுகமா இருக்குடா அடச்சி கீழே வா நீ போ நான் வரேன் உனக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்குமாக்கோ வண்டி கிளம்ப போகுது கீழே வாடா வண்டி கிளம்ப போதா ஐயோ ஏய் நில்லடி என்ன பாத்தா கேனே மாதிரி இருக்கா ஆத்தி மாப்ள எனக்கு அந்த பொம்மை வேணும் வாங்கி கூடடா பொம்மையா ஐயோ போகுதே வாங்கி கூடுறா அவங்க அப்பன்ட்ட கேட்டு வாங்கி தரேன் சொரியாத எரியுதுடா இலை உனக்கு வேணாமா நீ அவ பின்னாடி போடா இலை ஐயாவு பொண்ணுடா அடி வாங்கியே சாக போற ஐயோ அக்கா பிரேக் பிடிக்கலக்கா ஆக்சிடென்ட் என்னடா பண்ற அப்புறம் என்ன சேசிங் தான் இலை சைக்கிள் என்னதுடா சைக்கிள் என்னதுடா இலை சைக்கிள் எடுத்துட்டு போறான்டா சைக்கிள் எடுத்துட்டு போறான்டா இலை சைக்கிள்ல பிரேக் இல்லடா கூப்பிட்டா வரமாட்டேன் பக்கத்து வீட்டுல மாமன் பொண்ணு சமைஞ்சிருக்கா முடியாது முடிஞ்சத பாருன்னு சொன்னியாம ஏண்டா மகேஸ்வரா என்னடா இது தூக்கிட்டு வரச்சதா இழுத்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு என்ன மாப்ள வரும்போது இழுத்துட்டு தான் வந்தோம் போகும்போது எப்படியும் தூக்கிட்டு தானே போகணும் அதுக்கு வேற ஆளு பாருங்க எனக்கு ஆள் இருக்காங்க தெரியுமில்ல உங்க இடங்கிறதுனால நீங்க வீணா பேசுறீங்களாக்கு தயவு இருந்தா யாருக்கு வந்து பேசுகிறோம் அப்ப தெரியும் யாருக்கு இப்ப சொல்லு ஓ இடங்கிறதுனால பேசுறியா ஏன் இடத்துக்கு வாயா எங்க இருந்தா தூக்குனீங்க அவனை அவன் ஏரியாவில தான் மாமா பிடிச்சோம் உன் இடத்துக்கு வந்தா கொடுங்க முடியாதுன்னு சொன்னேன் அவன் மரண பயத்துல வளர்றான் மச்சான் வாயே எங்க கிட்டயே பணத்தையும் வாங்கிக்க வேண்டியது எங்களுக்கு எதிராக தொழிலும் பண்றது அது வேற இது வேற தொழில 1000 நடக்கு அதுதான்டா நாங்களும் சொல்றோம் தொழில 1000 நடக்கும் நடுவுல நீ வந்தா 1001 உன் உசுறு போயிரும்டா இந்த பேரட்டலுக்கு நான் ஒண்ணு பயப்பட மாட்டேன் எனக்கு ஆளுங்க இருக்காங்க நான் இங்க இருந்து போற என்ன நடக்கு தெரியும்ல ஐயாவே மரியாதையை வெளிய விட்டு இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறேன் ஐயாவே மரியாதையை வெளிய விடு சரவண போய் गया வாய மூடுல இது உட்றீங்கயா ஐயா ஏலே இது ஐயாவோட மண்ணுடா இங்க இருந்து வெளிய போறதா இருந்தா சரவண போய்ங்க பிச்சை போடணும்டா புரியுதா புரியுது புரியுது சரவண போய்யா ஏடே உட சொல்லுங்கயா இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் அதனால என் கையால எந்த நல்ல காரியம் பண்றது இல்லப்பா ஐயா என்னடா பாத்துட்டீங்க வண்டி அடிச்சு அடி அளக்குற தள்ளி விடுடா ஏய் தண்ணிக்குள்ள சத்த அடங்கினதும் சனியனை வெளியெடுத்து செங்கல் சூளையில வச்சு எரிச்சு விட்டுருங்களே அண்ணே ரித்திக் ரோஷன் மாதிரி சூப்பரா இருக்கனே ஆ அப்படியே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அந்த ரித்திக் ரோஷனுக்கு மலேரியா வந்தா ஒண்ணு மாதிரியே தான் இருக்கும் சின்ன அவமானம் பரவாயில்ல ஐயோ ஏம்பா வெளிய கிளம்பறியா ஆமாமா சபா விட வரைக்கும் போணும் கிட்டப்ப மாத்தி அங்கெல்லாம் எதுக்குடா தம்பி போற தம்பி கண்ணாடியை கொடுத்தா சோலியை முடிச்சுக்குவேன் அப்படியே ஐயனார் மாதிரியே இருக்குது கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சொல்லலாமா ஏண்டா தம்பி இப்படி வீடு வீடா போய் எங்களை அசிங்கப்படுத்துறமா உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் இப்படி பிச்சைக்காரன்ற பேசுற மாதிரி பேசாத அவ அப்படி சொல்லலடா தினமும் தெரு தெருவா நாய் மாதிரி சுத்துறையே ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போலாமேன்னு சொல்ற அப்படித்தானே ஜானகி ஏங்க சும்மா இருங்க நானாவது தெரு தெருவா சும்மா சுத்துறேன் இந்த ஆளு கம்போட சுத்துறாரு கேட்டா போலீஸா போலீஸ் அவருக்கு வேற வேலை இல்லை உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கேப்பா வேலையா இல்ல பவி எக்ஸாமுக்கு படிக்கிறா அப்பா வெளியே போறாரு அது ஏன் என்கிட்ட சொல்ற நான் உங்ககிட்ட தானே சொல்ல முடியும் இன்னைக்கு ரேஷன் கடைசி நாள் நீ கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரலாம்ல ராசா நானா ரேஷன் கடைக்கு போதா ஐயோ அவமானம் ஜானகி நான் ரேஷன் கடைக்கு போனால் இந்த ஊர் என்னை பார்த்து காரி துப்பாதா நாளைய சரித்திரம் என்ன பத்தி என்ன சொல்லும் தரித்திரன்னு சொல்லும் எவன்டாது ஓ அப்பன்டா அவமானம் பெருத்த அவமானம் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் சந்தோஷம் ஏங்க அவன் உண்மையிலேயே கோவிச்சிட்டு போறாங்க அடி யார் இவ லூசு மாதிரி இனிமே இனிமே எங்க மண்ணனக்கு என்ன கொடுத்துருவியோன்னு பயந்து எஸ்கேப் ஆயிட்டான் வயசு பையன் ரேஷன் கடையின் போட்டு இந்த ஆளுக்கு புல்லட்டிக்கிறான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் அவன் வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு போறான் அவன் அதுக்கெல்லாம் ஏதாவது பிளான் வச்சிருப்பான்டி ராத்திரி எப்படி வரான்னு பார்க்கலாம் ஒன்னு சோழியை முடிங்க இல்ல கையை கீழே போடுங்க எந்த சோழியை முடிக்கிறது அவன் சொன்ன மாதிரி ஐயனார் மாதிரியே தான் இருக்கீங்க கத்தி எப்போ தாடி கர தம்பி என்னத்தா அப்போ அந்த புல்லு கட்ட கொஞ்சம் தூக்கி கொடுக்கறியா ஆள் வர நேரத்தில் இது வேற இருக்கும் தூக்கி விடு அப்போ தூக்கி விடு தூக்கி விடு அப்போ அந்த புள்ள வாயில தேனா விடுதே அப்படி பாக்குற தூக்கி விட்டேன் பாத்தியா சொல்லுவேல இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையே இதுக்காக இரப்பா எங்களுக்கும் தூக்கி விட்டுரு ஏன் பொண்டாட்டி உனக்கு ஐட்டமாடா ஏய் நீங்க எல்லாம் வரதுனால தாண்டி எங்க வீட்ல விட்டாங்க இல்லனா வரவே முடியாது கொஞ்சம் கைய குடியா யோ வந்து ஐயோ கண்டா வா யோ வாயா யோ நம்மள பிள்ளைங்க வருதியா யோ தேவாரே வாரே மச்சான் கூட வாரே ஏ கூட வந்து யா உசரட்டாரே கனமாண்டி ஒத்த கொடத்தை தூக்கிட்டு கும்பரா தண்ணி எடுக்க வாடி போறீங்க எந்த ஊர்ல கொடத்தை பேப்பர்ல சுத்திட்டு தண்ணிக்கு போறாங்க பக்கத்து தெருல என் ஃப்ரெண்ட் தங்கச்சி வயசுக்கு வந்திருக்கா அங்க போறோம் சாந்திமா அவளை சொல்றியா அவளேதான் அவங்க அண்ணன் கூட சிங்கப்பூர்ல இருக்கானே அந்த புள்ளையா அவன்டா अनुमार माले तो कन मारे निकली है कौन ताले ले बैठ कर है अनुमार आंटी सुमा बांगले अरे आती बिट्टा ये वांडे पुल्ला पुल्ला डिपोइड आंबल के ए याने कुछ डिपोइड इन्हें मापला वाल बहुत बोलर के मापला अवसर में एक वाइस को अंदर बीत के पोना डा वाइस को अंदर बीड़ा इन्ना அந்த வீட்டுக்கு ஒரு 100 150 வயசு இருக்குமா டேய் என்னைய தூக்கி விட்டு போகடா கால் மாட்டிக்கிருச்சுடா டேய் ஃப்ரெண்ட் தங்கச்சி வயசுக்கு வந்திருக்காடா ஃப்ரெண்டா அதானே ஃப்ரெண்ட் சிங்கப்பூர்ல இருக்கான்டா சிங்கப்பூரா ஆமா நம்ம சாந்தி மகடா சாந்தியா ஆமாடா இப்படி எல்லாத்துக்கும் சாக்காது கடைசி சாக்கடிப்பட்டு தான் சாக போறேன் டேய் மாப்ள நம்ம யார் எவர்னு தெரியாமலே ஆஜராவோம் நம்ம சாந்தி மகன் தெரிஞ்சும் போகலன்னா ஃப்ரெண்ட் தப்பா எடுத்துக்கோண்டா சரிடா அவளுங்க gift வாங்கிட்டு போறாளுங்க நாம எப்படிடா போறது டேய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு வீட்ல இருந்து ஒரு gift வாங்கிட்டு போனா போதும் அதான் ஏன் ஆளு வாங்கிட்டு போறால என்னடா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா பணலோட கோழி வெளிய வந்துச்சீங்க கோழி ஓடுதும் கோழி எப்படிடா லூசு பையல ஏலே கோழி திவன வந்திருக்கு என்னடா போய் பாரு சரிங்கயா ஏலே பேசிட்டு இருக்காம வேலைய பாருங்கலே ஹலோ எசதா பண்ணையா நாங்க திருப்பதி சார்ல இருந்து பேசுறோம் எங்களோட வந்து கிளம்பிச்சானே மாமா திருப்பதி சாரோன் லோட் போட்டான்னு கேக்குறாங்க வண்டி கிளம்பி நேரமாச்சு அவனா வண்டிக்கு ஃபோன் பண்ண சொல்றான் வண்டி கிளம்பிட்டான் வண்டி காலைய பாருங்கடா என்னங்க டீ என்னம்மா யசோதா வீட்ல இல்ல ஏன் நான் டீ கொண்டா கசக்குமா என்ன தலை ரொம்ப தான் பொண்ணு பொண்ணுன்னு ஆடுறீங்க இப்படியே சல்லம் கொடுங்க விளங்கிடும் சிரிக்கிறீங்களாக்கோ நல்லா சிரிங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்க பொண்ணால அழாம இருந்தா சரி இது டீயா கழனி தண்ணியா உனக்கு ஒரு டீ போட கூட தெரியாது டீ நல்லாலியா இல்ல உங்க பொண்ண குத்தம் சொன்னதனால ரோஷம் வந்துடுச்சா 10 14 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்ல தான் போணுமா பக்கத்து ஊர்ல ஃப்ரெண்ட் வீட்ல விசேஷனா இங்க எத்தனை வண்டி நிக்குது ஏய் போ சொல்றாருல போ சும்மா கத்திக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் திமிரு ஃப்ரெண்டும் கூட சைக்கிள்ல தான் போவனா அடம்மா கிளம்பி போய்டா இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்களா யசோதா சரவண போய் கை பொண்ணு தப்பு பண்ண மாட்டா ஆனா அவளுக்கு பிடிச்சது தான் அவ பண்ணுவா நீ போய் உன் வேலையை பாரு போடே எனக்கு என்ன வந்துச்சு சொன்னா கேட்கவா போறீங்க என்னம்மா ஐயா இல்லைங்களா பண்ணைக்குள்ள இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வாங்க பாண்டி சார் என்ன விசேஷம் இல்லாம இந்த பக்கம் வர மாட்டீங்களே அம்மா சொல்லுங்க எல்லாம் நம்ம பயக்க தான் சொல்லுங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல நீங்க சமுத்திரகனி மச்சான போட்டீங்கல்ல அது எப்படியோ சமுத்திரகனிக்கு தெரிஞ்சு போச்சு சமுத்திரம் தரப்புல நான் பேசிட்டேன் ஆனாலும் இப்ப என்ன சொல்ற சமுத்திரம் ஒண்ணு சொல்லியே இப்ப அதான பிரச்சனையே எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் பெருசாக ஏதோ ஒரு பிளான் நடக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான் சமுத்திரகனி? அவன் மச்சானை போட்டதுக்கு இப்போ என்னை போடணுங்கிறானா? அப்படியே நினைக்கிறீங்க? பதிலுக்கு உங்கள் மச்சானை போடலாமே. அப்படி இல்லைண்ணா உங்கள் வீட்டில் யாரோ ஒரு ஆள். மகேஸ்வரா! ஏன்னா இப்ப எதுக்கு வாசல்ல கத்துறா? அத்த, மகேஸ்வரா எங்க அத்த? மகேஸ்வரா தோட்டத்துக்குள்ள இருக்கான். ஏன் இப்ப என்னாச்சு? மகேஸ்வரா! ஏய், வாளேங்க. என்னடா அந்த சமுத்திரம் இருக்கா மாமா? ஹே, உன் வீடு வந்துருச்சு. நாங்க இன்னும் 2 மைல் தூரம் போகணும்டி. பார்த்து போங்கடி. வரியா இல்லையாடா? அடிக்கடி அனுமார் ஞாபகத்துக்கு வரானே. உனக்கு வர வேலையே இல்லை. அதேதான் காஃபி வந்துட்டியா? ஃப்ரிட்ஜை மெதுவாக மூட வேண்டியதானடி. எதுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நீ சீர்கொண்டு வந்தியாக்கும். எங்க அப்பா சொத்தை நான் உடைக்கிறேன். வர்றதும் வீட்டுக்குள்ள தையா தக்காண்டு குதிக்கிறதும். என்ன பண்ற? ஏய் என்னடி பண்ற? பைத்தியம் முடிச்சிருக்கான் உனக்கு. வாங்க போற பண்ணி. என்ன ஆச்சுடி இன்னைக்கு உனக்கு? தெரியலையே. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு? தெரியலையே. ஆனா பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பைத்தியம்னா பிடிச்சிருக்கு. பைத்தியமா? நானா? இப்படியே சின்ன பிள்ளை மாதிரி பண்ணடி. நாளைக்கு உன்னை கூட்டு போறவன் கொமட்டிலே குத்துவான். அப்ப தெரியும் என்னாச்சு இன்னைக்குளுக்கு கிறுக் கிறுக் பிடிச்சிடுச்சோ. வாங்க ஐயா சரவண பொய்க, உங்க எல்கையை விட்டு ஏரியால கால் வச்சிருக்கீங்க. நான் கேள்விப்பட்டதை விட நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய தைரியசாலி. அப்ப சமுத்திரா, நீ கேள்விப்பட்டது ஒண்ணுமே இல்ல, முழுசா கேள்விப்பட்ட பயம் வந்துரும் தம்பி உனக்கு. ஏன் இடத்துக்கு வந்து எனக்கே சவால் விடுறீங்க? பயம் வராம இருக்குமா? தண்டே, உன் மச்சா இருக்கிற தைரியத்துல பேசுறியா? ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்ட, பார்த்து பேசு, இது இடம் வேற. எல, நீ உன் அண்ணன் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? நாங்க ஊருக்கு போறது இருக்கட்டும்டா, நீ ஊரை விட்டு வெளியே எங்கேயும் வர முடியாம பண்ணிடுவோம். யார பாத்திரா கை நீட்டி பேசுற? நீ உங்க அப்பனும் உன் மாமா இருக்கிற தைரியத்துல தானே ஆடுறீங்க. பெரிய சண்டியரடா நீ. ஏய் சாமி, உன் தம்பி கிட்ட சொல்லி வை, ரொம்ப நாக்கு நீளுது, அப்புறம் வந்த தடம் தெரியாம சும்மா குத்தி போட்டு போய்கிட்டே இருப்பான். ஏய், நீ குத்தி போட்டு போறதுக்கு உன் வீட்டு பெட்ரூம்னு நினைச்சியா? இன்னைக்கு நீ முண்டமா தாண்டி போற. என்ன சரவண போய்க, யாருக்கும் தெரியாம செங்கல் சூளையில வச்சு எரிச்சா வெளியே தெரியாம கரைஞ்சி காத்தோட காணா போயிட்டு நினைச்சியா? இது என்னோட ஏரியா, கேட்ட மூடனா சுத்தி ஒரு பய வெளியில போக முடியாது, தெரியும்ல? சமுத்திரம், தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத. உன் இடத்துக்கே வந்து உன்னை பத்தி பேசும்போது என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாம என் தொழில் எல்லாத்துலயும் நீ மோத வேண்டாம், உனக்கு அது நல்லது. யாருக்கு நல்லது இல்ல? இப்போ உனக்கு தான் நேரம் நல்லா இல்ல. ஹலோ சமுத்திரம், சொல்லுங்க தலைவரே. வந்துட்டானுங்க இடம் தெரியாம, ஆனா திரும்பி போக போறது இல்ல. என் மச்சான அடிச்சு கொண்டுட்டா நான் என்ன மரமில் இல்ல மரமா? எங்களே போற பஞ்சாயத்துக்கு வந்திருக்க ஆளை பாத்தியா? நீங்க சொல்லி நான் மறுத்திருக்கனா? சொல்லுங்க. அப்படியா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்படியா? சரி. யார் ராணி? கபரு இங்கெல்லாம் வரக்கூடாது, போ 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 போ. தலைவர, அந்த வட்டம் இருக்குல்ல, என்னடா சொல்றல்ல? கொடுமைய கால வழியா ஒண்ணுக்கு போயிருக்கா? சீக்கிரம் போல ஆளுங்க ஒண்ணை விட்டு ஓடி போறாங்க. நிறுத்துங்கடா. நல்லது தம்பி, உங்க வீட்டுல விசேஷம் நடக்கட்டும். இலே, இல்லே மாப்ள என்னடா பண்றாரு இவரு? காத்து பம்பல இருந்து வருதா இல்ல இந்த ஆளு வாயில இருந்து வருதாடா? காத்துக்கே காத்து அடிக்கறாங்க. காத்து ஏறுதா என்ன? சவுத்து முடி சைக்கிள் எம்பட்டு நேரமா காத்து அடிச்சிருக்கேன். ஏறுதா பாரு. பம்பு கம்பு ரிப்பேர் ஆயிடுச்சோ? என்னடா சிரிக்கிற? யோ பம்ப் ரிப்பேர் இல்லையா அவன் கண்ணுதையா ரிப்பேரு? முதல்ல பம்பை எங்க மாட்டிருக்கேன்னு பாரியா. எங்களே எதுக்கு முறைக்கிற? அட பாவிகளா பார்த்துக்கிட்டு தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்களாடா? என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னாடா சின்ன பையக சவகாசம் வேணாம் வேணாம்னு. அண்ணே பாஸ்கர்ண்ணே என்ன கோவமா பேச மாட்டீங்களா? எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு இருக்கா? ஏய் பாஸ்கரனே பாஸ்கரனேன்னு பாசமாக தான் போல கூப்பிடுவீங்க. ஓட்டர் மூடி ஓப்பன் பண்ணால் போதும், முதல்ல வாயாம்பிங்க அப்புறம் வாடாம்பிங்க. எனக்கு இது தேவையா? ஏய் காசு ம் வாடா பாவி. ஆஹா நம்ம அப்படி இல்லாமல் கூப்பிட்டுருக்கோமா? இல்லை யார் அண்ணன் அப்படிலாம் கூப்பிட்டது? அண்ணே என்னண்ணே சரண சரண வெட்ன எல்லாம் தம்பிங்க தானே, அப்படியே ஒரு டீச் சொல்லுண்ணே. இல்லை வேணாம்டா, நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன் உங்கள் சங்காரத்துமே வேணாம்னு. மரியாதையாக எந்திரிச்சு போங்கடா. அண்ணா அப்படியே ஒரு முறுக்கு ஒன்று கொடுங்க. என்ன தடா பார்க்குற கதிரு? அட போப்பா. ஏய் காசு கொடுத்துட்டு போ கதிரு. யோ பஞ்சர் கணக்கில் எழுதியா? முதல்ல அந்த பஞ்சரை இங்கேருந்து வரட்டணுமையா, அப்போதான் அந்த ஏரியா க்ளீன் ஆகும். காரியா கரண்டா நீ வேணுமா? என்ன என்னண்டா நீ மரியாதையாக கேட்டாதான் நீ வாங்கி கொடுக்க மாட்டேல. மாப்பிள அப்படி ஒரு டீயை சொல்லுங்களாடா. நடக்காதுடா. ம் நீயே சொல்லு. பாஸ்கரனே அப்படி ஒரு டீ சொல்லுங்க பார்க்கலாம். இதுல பாக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஒரு டீ. அப்ப எங்களுக்கு இல்லையா? அதுக்கு என்ன மாதிரி வேலை செய்யணும்? எது கிழிஞ்ச டீப்ல காத்தடிச்சு அதுவா? ஐயோ விடமாட்டான் போது இருக்கே. இந்த குடிஞ்ச தொலை எப்படிரா டைமிங்ல சாங்க போடுற? சவுண்ட தாண்டா கூட்டுனேன். பஞ்சரண நேரம் அதுவா அமைது. இப்ப டீ சொல்றானே. இப்பவும் சொல்ல மாட்டேன்டா. ஒரு டீ குடிக்க விடுறானுங்களா? கிளாஸை குடியா? இந்தா. ஏய் காப்பி பொடி அப்படியே அவங்களுக்கும் சுடு தண்ணியை போட்டு கொடு. ஆமாம் ஹோஸ்டல் கொடுக்குற பார்த்தியா, அப்படிதான் சொல்லுவேன். ஒரு டீக்கு இப்படி எல்லாம் மாட்டா பண்ணுவீங்க. உங்கள் கூட சாகசம் வச்சதுக்கு என்னெல்லாம் வந்து அப்படியா? வீசும் கண்கள் இரண்டினில் காதல் தீ ஒன்றை வைத்து போ உந்தன் ஒரு பார்வை உயிரை தொடுமெனில் காதல் மே என்று சொல்லி போ காதல் தேசத்தை போய் சேர உன் கண்கள் விண்கலம் ஆகாதோ காதல் தேசத்தை போய் சேர உன் கண்கள் விண்கலம் ஆகாதோ இதய பறவை காதல் வானில் ஓடும் விண்ணில் கூட உன்னை தானே தேடும் தென்றலாய் வீசும் கண்கள் இரண்டினில் காதல் தீ ஒன்றை வைத்து போ உந்தன் ஒரு பார்வை உயிரை தொடுமெனில் காதல் மே என்றே சொல்லி போ பெண் தேகமோ மின்னும் இவள் பொன்மேகமோ கண் பார்க்கவே நல்லதொரு நாள் பார்க்குமோ உன் பாதமோ செல்லும் திசையின் வேதமோ நீ இல்லையே தனிமையில் நான் இல்லையே பூ பட்டாலும் உன்மேல் என் தேகம் எங்கெங்கும் நோகும் யார் பார்த்ததா வீசும் கண்கள் இரண்டினில் காதல் தீ ஒன்றை வைத்து போ உந்தன் ஒரு பார்வை உயிரை தொடுமெனில் காதல் மே என்று சொல்லி போ மச்சான் புள்ள வர மாதிரி இருக்கு மச்சான். அப்படியா? ஏண்டா நீ என்னடாமா இங்க வந்திருக்க? இந்த உச்சி வெயில புள்ளைய அனுப்பிட்டு இவளுக்கு என்ன பண்றாங்க வீட்டுல? இப்ப பாரு போனை போட்டு என்ன பண்றேன்னு. ஐயோ அப்பா, வீட்டுல சண்டை போட்டு உங்களுக்கு நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல போர் அடிக்குது. அட கழுதை, இதுக்குதான் இம்புட்டு தூரம் வந்தியாக்கும். நல்ல புள்ளமா நீ. ஏண்டி வீட்டுல உனக்கு வேலை இல்ல? டேய், ஏன் மருமக எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா உனக்கு பொறுக்காத? விளங்கும் போங்க. அப்புறம் என்னடி அம்மா சமையல்? இன்னைக்கு வீட்டுல ஏன் சமையல் தான்ப்பா. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. इला तोरे சொல்வா உள்ள சாப்பாடு கொண்டு வந்திருக்க அங்க என்னடா பண்றீங்க மேல வாங்கடா இன்னைக்கு சமையல் தூளா இருக்கும் போல இருக்கே या मरमगे कई पक्कों में पक्कों ना ना कुर्तो बचो मचां कुर्तो बचो मामा उंगली कपा पोदो मुड़ी माँ पोदो उंगली किट्टा एक मुख्य मानव विषय सोलन में तंबी क्या ना नम्मा पुन्नु पिनाडी एक पायें सूती कटे तेरी रा यार ना पायें ना नक तेरी तंबी पंडी लेता ना मंदिंग का अड़िची तू कंडी लेता ना नहीं तंबी पापा कुड़ा नानू बात करते हैं यार निंगा उनका अन्ना नहीं ला इंगा अन्ना डे फ्रेंड आ हाँ डाइ वीट उठी वेला ஐயோ என்னங்க ஐயோ ஐயோ என்னங்க ஐயோ ஏன்டா அவரை போட்டு அடிக்கிறீங்க ஐயோ யாரடா நீங்களா காரியா போறீங்க டேய் மரியாதை விட்டு பேசு நான் ஒரு போலீஸ்காரன் ஏன் வீட்லயே வந்து அராஜகம் பண்றீங்களா டேய் தர சொல்வா ஓ போலீஸ்காரன் நீ அத குறைக்கற நீ யாரே எவரெல்லாம் பார்க்க மாட்டான் சங்கர்த்து நடு வீட்ல போட்றுவோம் ஐயா என் புருஷன ஒண்ணும் பண்ணிராதீங்கப்பா அவரே உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிடல்ல போயிட்டு வந்து உட்கார்ந்திருக்காரு ஆமா நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் ஏய் உன் புள்ள இடம் தெரியாம கால வச்சிருக்கான் மரியாதையை நீ எங்களுக்கு கத்து குடுக்குறியா முதல்ல உன் பிள்ளைக்கு கத்து குடு ஆம்பள பிள்ளைய பத்தி ஊர்மைய விட்டுக்கியா அப்புறம் ஓ வீட்ல நாங்க மேய வேண்டியது இருக்கும் உன் புள்ள வந்தா சொல்லி வை இல்ல இப்படி இருக்குற குடும்பம் இப்படி ஆயிரும் புரியுதா இங்க தான் உட்கார்ந்திருக்கியாக்கோ என்னடா போடா லூசு பைல அறிவு இருக்கடா உனக்கு பாஸ்கர்னே இவனுக்கு எத்தனை தடவை சொல்லிருப்போம் அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது வேணா விட்டுறேன்னு கேக்குறானே அவன் இப்போ என்னடா பிரச்சனை தலை எழுதுனே நீ ஏன்டா நிறுத்திட்ட காத்தறடா அண்ணே அந்த ஐயா வாளுங்க கதிர் வீட்டுக்குள்ள பூந்து ஜாமான்லாம் அடிச்சு நொறுக்கி பெரிய பிரச்சனை பண்ணிட்டானுங்கனே விட்டு தோலன்னு சொன்னா கேக்குறடா நீ என்ன பண்றதுன்னு புரியலனே டேய் எங்கடா போற விட்டுடா நான் வீட்டுக்கு போறேன் பைத்தியமாடா நீ நீ போனா அவனுக்கு ஒன்னே அடிப்பானுடா சும்மா குதிக்காம நில்றா ஆமா கதிரு அவன் வந்ததே ஒன்ன தேடுதானே என்ன உங்க அப்பா போலீஸ்கார தானே அவர் சமாளிச்சுக்குவாரு நீங்க என்ன புரியாம பேசுறீங்க அவனுக்கு பண்ண பிரச்சனைல அவங்க அப்பாக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு டேய் அப்பாக்கு என்னாச்சுடா பயப்படாத மாப்ள அப்பா ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்காங்க ஆட்டோல அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன் இந்த பாரு கதிரு இதுவரை நாங்க சொல்லுதா நீ கேட்கல இதுக்கு அப்புறமா நாங்க சொல்றது ஒன்னு கேளு உனக்கு அது பொண்ணு சாவசமே வேணாம் இதோட எல்லாத்தையும் விட்டுரு என்ன சொல்லிட்டீங்கல்ல அப்படியே கேட்றோம் இந்த காலத்து வயசு பிள்ளைங்களாம் இப்படி தான் இருப்பாங்க ஏட்டையா நீங்கள் வீணாக மனசை போட்டு குழப்பிக்காம சீக்கிரமாக வேலைக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற வழியை பாருங்கள் சரியா போடா போ எதுக்குடா வந்தேன் அவர் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் எதுக்குடா வந்தேன் போடா போய் தொலைடா இன்னும் ஏன்டா நிற்கிற ஏன் நிற்கிற போடா அம்மா அப்பாவை பார்த்துட்டு போ. எதுக்குடா பார்க்கணும்? எதுக்கு இப்ப பார்க்கணும்? இவ்ளோ பண்ணது பத்தாதா? இப்ப எதுக்கு வந்த? உயிர் இருக்கான்னு பார்க்க வந்தியா? இல்லடா, உள்ள படுத்துக்கிறது வெறும் ஜடம்தான். எப்ப வீட்டுக்குள்ள வந்து மேஞ்சிருவேன்னு சொன்னாங்களோ அப்பவே எங்க எல்லார் உயிரும் போயிருச்சு. இப்ப எதை கொண்டு போறக்கு வந்திருக்க? அம்மா அப்படி கூப்பிடாத. எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க போதும். நீ எங்களுக்கு வேண்டாம்டா, வேண்டவே வேண்டாம். போயிடு, போடா. அடி நம்மளே எதுக்குமா வர சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? நீ பேசாம வா. யாரையோ உட்கார வச்சிருக்காங்கம்மா. அடே ஆமா, எவனோ வட்டி காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். வாடி என்னன்னு பாப்போம். அதுக்கு நம்மளே எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியலையே. என்னங்க என்னாச்சு? எதுக்கு அவசரமா வர சொன்னீங்களா? ஏம்மா இந்த பையனை உனக்கு தெரியுமாம்மா? இல்லப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லுமா. இவன் சொல்றான் நீ இவனை லவ் பண்றியாமே, உண்மையாவாமா? இல்லப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன மச்சான் எவனோ சொல்றான்னு நம்ம பிள்ளை நாமே சந்தேகப்படலாமா? தங்கச்சி பிள்ளைய வீட்டு கூட்டு போமா. போ சொல்றோம்ல, நீ பிள்ளைய கூட்டு போ. என்னடா பாக்குறீங்க? தூக்கி அவன் கையை கால உடைக்கடா. விட்டு தொலைங்கடா, செத்துற போறான். உயிராய் என்னுள் இருந்தாய், என் உறவை ஏனடி மறந்தாய்? காதலே சதிதான் சகி. பூவாய் என்னுள் மலர்ந்தாய், ஒரு புயலாய் ஏனடி கடந்தாய்? காதலே வலிதான் சகி. நான் வலியா வழியா சொல்லு, இரு கையால் என்னை அழு. உந்தன் மார்பில் புதைந்து காலே சதிதான் சகி அப்பா கேட்ட மாதிரி எதுவும் இல்லல்ல ஏதாவது இருந்தா சொல்லி தொலையேடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா அப்பா கூட உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்புறம் மாத்தி கித்தி பேசுறாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உறக்கம் இழந்த இரவில் உருக்கிடும் நினைவா காதல் என் விதியானாய் பெண்ணே என் விழியே தொலைந்ததடி பாலையில் விழுகிற துளியில் துளிர்விடும் புல்லா காதல் உயிர் வலி தந்தாய் பெண்ணே என் இதயம் மடிந்ததடி நான் உயிரா பிணமா நடந்தேன் என் உலகை பிரிந்தே கடந்தேன் கண் வழிய காதல் கலையா நாம் மொழியின்றி எழுதிய கவியா உயிராய் என்னுள் இருந்தாய் என் உறவை ஏன் அடி மறந்தாய் காதலே சதிதான் சகியே ஐயா ஆ சொல்லுங்கய்யா இதோ அம்மா கிட்ட கொடுக்குறேன் அம்மா என்னங்க இதோ இப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறா அதெல்லாம் நான் கேட்டு பார்த்துட்டேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் ம் வலியுடன் வருமா காதல் நித்திரை நேரத்து நிலவே என் மனமே உதிர்ந்ததடி பார்க்கிற போதே உயிரை பறித்திடும் விஷமா காதல் சித்திரவதை என் பெண்ணே என் உயிரை உடைந்ததடி முகிலாய் நீ வானில் சூழ்ந்தாய் தீயை நீ ஏனடி பொழிந்தாய் கண்மணியே கதற வைத்தாய் எந்த காதலும் இறப்பதில்லை அதுவே தாயின்றி பிறக்கும் பிள்ளை உயிராய் என்னுள் இருந்தாய் என் உறவை ஏனடி மறந்தாய் காதலே சதிதான் சகி வாய் என்னுள் மலர்ந்தாய் ஒரு புயலாய் ஏனடி கடந்தாய் காதலே வலிதான் சகி நான் வலியா வழியா சொல்லு இரு கையால் என்னை அழு உந்தன் மார்பில் புதைந்து கொள்வேன் உயிராய் என்னுள் இருந்தாய் என் உறவை ஏனடி மறந்தாய் காதலே சதிதான் சகி பூவாய் என்னுள் மலர்ந்தாய் ஒரு புயலாய் ஏனடி கடந்தாய் காதலே ஒரு நிமிஷம் நெல்லு கதிரு நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு உனக்கு என்ன தெரியாது தெரியும் அங்க தெரியான்னு சொன்னியே என்ன உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொன்னியே. அவங்க அடிச்ச அடி கூட எனக்கு வலிக்கல. ஆனா நீ சொன்ன வார்த்தை தான் வலிக்குது. உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்கலையே சதா? பிடிக்கும். நீ இல்லாம நான் செத்தே போயிடுவேன். அப்ப ஏன் நீ இதை அங்க சொல்லல? நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கே உன்னை இப்படி பண்ணிட்டாங்க. நானும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உனக்கு ஒன்னே போட்டிருப்பாங்க. எனக்காக நான் பயப்படல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கதிரு. இப்ப மட்டும் நான் எப்படி உன்னை நம்புறது? உன்னை பிடிக்காமல உனக்காக இந்த காட்டு வழி நான் ஓடி வந்து பிடிச்சிருக்கு. இப்போ என்னடா சொல்ற? என்ன நொன்னடா சொல்ற? அதான் எல்லாம் விளக்கமா சொன்னோம் இல்ல. எது ஊரு கூடி ஊரை வச்சு அடிக்கும்போ எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறம் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றாளாக்கும். ஏண்டா டேய் டேய் மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பண்ணது சரின்னு தோணுதுடா. கொஞ்சம் யோசித்து பாரு. ஆமான்னு சொல்லியிருந்தா இவனை சும்மா விட்டுருப்பாங்களா? அந்த பிள்ளை இவனுக்கு நல்லதாண்டா பண்ணியிருக்கு. பாஸ்கரனே, ஒரு மனுஷன் சொன்னால் நம்பலண்ணே. இது வரைக்கும் அந்த புள்ள வாயை திறந்து என்னை ஒரு வாட்டி கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லைண்ணே. ஆனால் நேற்று முறையாக சொன்னான். அதுவும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே சொன்னான். நான் எப்படி என்ன நம்பாமல் இருக்கிறது? சரி அதானே சொல்கிறான். கட்டி பிடிச்சாளா? விளங்கிறோம். இனிமேல் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியாமல் இது வரைக்கும் பிடிச்சா கதை. ஓகே ஓகே நடத்துறா நடத்து. இல்லை நீ ஏண்டா ரொம்ப அழுத்துக்கிற? கூட்டத்தில் ஒருத்தருக்காவது பொண்ணு மாட்டிச்சேன்னு சந்தோஷப்படுவியா? பார்த்துடா, இந்த பொண்ணுங்க ஏன் லவ் பண்றோன்னு தெரியாமலே லவ் பண்ணுவாளுங்க. கடைசியில ஏன் கழட்டி விடுறோன்னு சொல்லாமலே கழட்டி விட்டுருவாளுங்க. அப்ப போய் நீ என்ன ஏதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு அழுகதான் பதிலா வரும். அப்பவும் காரணம் சொல்ல மாட்டாளுங்க. புரியுதா? என் யசோத மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. காதலிக்க தொடங்க நேரம் எல்லாவனும் சொல்ல வார்த்தையை தான் நீயும் சொல்ற. எல்லாம் உனக்கு தெரியுதும். இல்லை அங்க பாரு, ஐயா வண்டி மாதிரி இருக்குடா. சொன்னா கேட்கணும்டா. ஏய் கதிரே, எங்கடா போற? அடா பாவி, எவ்வளவு வாங்கலாம் திருந்த மாட்டான் போல இருக்கடா. யோ சும்மா இருந்தவனை கூப்பிட்டு சுரண்டி விட்டதே நீதான். எட்டி மிதிச்சம்னா வண்டி வருதுன்னு சொன்னேன். வண்டி பின்னாடி போன்னு சொன்னாக்கு விட்டு தொலைங்கண்ணே. போய் மறுபடியும் அடி வாங்கினா திருந்த போறான். கடைசில ஐயா வீட்டிலே கை வைக்கிறியா? உங்க அப்பா மூஞ்சிக்க இருக்கா பார்த்தா ஆட்டமா காட்ற ஏறா ஏறா ஓடில சார் யோ ரெடியா ரெடியா மா பாலகாடு போனே விட்றோ ஐயோ கதிர் ஏய் யசோதா இதுக்கா கல்யாணம் பண்ணா எங்க இருந்து பேசுற நீ இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது நான் வீட்ல இருந்தா பேசுறேன் ரொம்ப நேரம் பேச முடியாதுப்பா உன் நம்பர் சபாட்ட தான் வாங்குனேன் கதிரு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப அடிச்சாங்களாமே உண்மையா கதிரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாதா நான் நல்லா தான் இருக்கேன் போய் சொல்லாத கதிரு எனக்கு தெரியும் அன்னைக்கு நீ சைக்கிள்ல ஃபாலோ பண்ணும்போது வண்டிக்குள்ள இருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது எங்க அப்பா தான் போயிடு போயிடுன்னு எத்தனை தடவை சைகை பண்ண கேட்டியா எனக்கு ஒண்ணும் இல்ல சதா நான் நல்லா தான் இருக்கேன் ஏய் உங்க வீட்ல யாராவது பாத்துற போறாங்க கதிர் நீ சுகமா இருக்கியா உனக்கு ஒண்ணும் இல்லையே கதிர் ஏய் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா சொல்லு மாப்ள நீ எங்க வீட்டுக்கு வந்துறியா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா என் புள்ள யாரை கூட்டிட்டு வந்தாலும் அவளை மகாராணி போல எல்லாம் பார்த்துக்குவேன் நான் ஓ வீட்டுக்கு வர்றவ மகராசியா இல்ல இருப்பா எங்க அம்மா கூட நல்லா பார்த்துக்குவாங்க வந்துறியா யாராவது பாத்திர போறாங்க நான் போனை வச்சிடுறேன் அப்புறமா பேசுறேன் ஓ வீட்டுக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பா வருவேன் கதிரு என்னங்க வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றா யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு கவனிக்கிறது இல்ல இப்ப எதுக்கு என்ன அடிச்சுங்க ஐயோ என்ன சத்தம் அது என்ன மச்சா மதனி மதனி என்னாச்சு என்னாச்சு என்ன என்னனே என்ன ஏமா உன்னை நல்லா தானமா வளர்த்தேன் உன்னை நம்புனல்ல கேட்டதுக்கு அவளை தெரியாதுன்னு சொன்னியேம்மா இல்லப்பா சொன்னல்ல எனக்கு என்னங்க தெரியும் அவ என்ன பண்ணான்னு ஏங்கிட்ட கோவப்படுறீங்க இப்போ என்ன மச்சான் அவன் புள்ளைக்கு ஃபோன் பண்றானா அத அன்னைக்கே சொன்னேன் அவனை அடிச்சு கொல்லுன்னு கேட்டிங்களா உனக்கு என்னம்மா குறை வச்சேன் ஏன் பொண்ணா இப்படி அப்பா இல்லப்பா இளைய துறை செல்வா வீட்ல ஆம்பளை பசங்களை என்னடா பண்ணுங்க ஆம்பளை பிள்ளைங்க கூட்டத்தில் உன்னை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்காததுனால நீ எனக்கு கொடுக்குற பரிசாமா இது என்ன மச்சான் பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் துறை சொல்லுவான் நம்ம வீட்டுக்கே ஃபோன் பண்ணி நம்ம பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்கா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும்டா இல்லை மாமா அவன் ஃபோன் பண்ணல ஏண்டி ஃபோன் பண்ணுறியா அவனுக்கு அப்போ கடைக்கு தெரியாதுன்னு சொன்ன இப்போ ரெடி பண்ணுறா அவள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அவனை அடிச்சு கொண்டுட்டு வந்து பேசிக்கலாம் கீழே இறங்கி வர எலே முதல்ல அத போய் பண்ணுங்கடா வந்து பேசிக்கிறேன்டி உன்ன மகராசி எத்தனை நாள் இந்த வேலை நடந்துருக்கு வீட்டுல ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா போனே உனக்கு கேட்கவே இல்லையா நான் சொல்றது கேளுங்க முதல்ல பண்ணா நான் வேண்டியதா இருக்கு ஏய் என்னடி சத்தாங்க சொன்னா கேட்க மாட்டீங்கல ஏய் அடி வாங்கி சாபறடி அடி அவள திரும்ப வந்துச்ச உனக்கு என்ன பண்ணுது இந்த புள்ள ஏலே ஏத்தத பத்தி அவளுக்கு கண்ணாடி உடைச்சு காட்டறாடா. ஏய் என்னடி பண்ற? கொன்னுறோம் பாரு. காட்டு மரடி. என்னடா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கா இவ? அவ மேல விழுற ஒவ்வொரு அடிக்கும் ये உடம்பல இருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமா போயிட்டே இருக்கும். இப்ப போய் அடிங்கடா அவனை. ஏய் போங்க. 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 ஏய் என்னடி பண்ற? என்னடி? அவளை திமறனக்கே. மேல கைய வச்சே ஆரத்துக்கிட்ட செத்துருவே. என்ன அடிக்க நீ யாரு? நீ எனக்கு இந்த வீட்ல இன்னுமே யாருமே தெரியல. வாயை மூடுடி. என்னமச்சா உள்ள மனசு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கா? அப்பா நான் தப்பா வளரலப்பா. நான் தப்பா அவனுக்கு போன் பண்ணேன். எனக்கு கதரை ரொம்ப பிடிக்கும்பா. இது வரைக்கும் நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க. இப்ப முதல் தடவை ஒண்ணு கேக்குறப்பா, கதரை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. பாவம் பாவம். நாம தோள்லயும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு இன்னைக்கு இவ்ளோ சொல்றானா, அவன் மேல எவ்வளோ இருக்கணும். வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா எல்லாம் சரியாகும். நினைச்ச நீ இங்கே தான் இருப்பேன்னு. காது கேக்குதா? எவ்வளோ நேரமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ திருந்த மாட்ட. அண்ணே கோயிலில் வச்சு யசோதாவை பார்த்தனே. ஆமாண்ணே உன்னை பற்றி கேட்டாங்க, ரொம்ப அழுதாங்கண்ணே. ஆமாண்ணே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க உனக்காக செங்குசூல பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது இருப்பாங்களே? தெளிவாக கேட்டுட்டேன், யாரும் இல்லையா. எல்லாரும் தொழில் விஷயமா வெளியே போயிருக்காங்களா. உனக்கு பயமா இருந்தா போகாதானே. ஏய் உண்மையிலேயே யசோதாவை பார்க்க போறியா நீ? சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏய் பாத்து போனே நீ போ. கதிரு வா. கதிரு நீ இல்லாம ரெண்டு மூணு நாளா கடை வெறிச்சு ஓடி போச்சு கதிரு. ஏண்ணே பசங்க யாரும் வரலையா? நீ இல்லாம அவனுங்க என்னைக்கு கடை பக்கம் வந்தானே கதிரு. சரிண்ணே ஒரு சின்ன வேலையா பக்கத்தூர் வரைக்கும் போறேன். பக்கத்தூரா? என்னடா திடீர்னு வந்து சொல்றேன். இங்கே இருக்காங்களா? ஏய் சபா எங்கடா போயிட்ட? உன்னைய தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கடைக்கு தானே வரோம், என்னாச்சு? கதிரை பாத்தீங்களா? ஏய் கதிர் இப்பதான் கடைக்கு வந்தான். சைக்கிள் எடுத்துட்டு அவசர அவசரமா எங்கே கிளம்பி போறான். அன்னைக்கு மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறான். என்ன ஏதுன்னு பாருங்கடா முதல்ல. எங்க போறேன்னு ஏதாவது சொன்ன நானே. இலே நீங்க எல்லாம் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டால போறீங்க. ஏதோ வெளியூர்னு சொன்னான்டா. வெளியூரா? நீ கடைக்கு போ, போய் ஒரு சைக்கிள் எடுத்துக்கோ. அவன் அன்னைக்கு மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறான். போய் என்ன ஏதுன்னு தேடி பாருங்கடா, விட்டுறாதீங்கடா. इंगेदिक वंदे? नी दाना वरा सुन्ना? ना सुन्ना लिए? नी दान सुन्ना? ये ने क्या दूं तेरी आदे? तेरी आदे? ये ने क्या दूं तेरी आदे ना? तेरी हो नाना वरा सुन्ने अनाइ पर पोइट्री या प्लीज ही ये ने पढ़ रहा प्रिय रहने लामा, कादर, செல்வம் பொண்டாட்டி வேணுமாடா ஒரு தடவை பொழைச்சு போன விட்டுட்ட இன்னைக்கு நீ போக மாட்ட நீ அவனை அடிச்சா அவனை திருப்பி அடிக்க மாட்டாங்கற தைரியத்துல தான இப்படி பண்ற அவனால உன்னை திருப்பி அடிக்க முடியும் தெரிஞ்சுக்கோ கதிரை வெற்று தோற இனிமே எதுவும் பண்ணாத ப்ளீஸ் ஏண்டி உனக்காக நான் வீட்ல ஒருத்தன் குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க நீ மேயறதுக்கு அவன வர சொன்னியா தோற அப்பாவுக்கு தெரிஞ்சதுனா என்ன நடக்கும் தெரியும்ல உனக்கு அதெல்லாம் நீ அவ அடிப்பான்னு சொன்னல அடிக்க சொல்லு அட ஒதுங்கி போடி. ஏய் நிறுத்துங்கடா. டேய் காதரே. அடிச்ச செத்துடா என்னங்கற என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற இதுக்காக வாடா இத்தனை நாள் பொத்தி பொத்தி வளர்த்தோம் சொல்லு உனக்கு கோவம்னா அவளை கொல்ல வேண்டியதானடா இத்தனை லட்சம் ரூபாய் சொத்துக்காக தானடா கூள கும்புடு போட்டு வாழ்ந்தோம் अयो उन् तल मणल मणल लोड वो मुना पार अभी वचा नहीं इप्ली पड़े निक्र ना कटिक मामन तपा ஏமாத்திட்டு நடக்க வேண்டியிருக்கு. நேரம் கிட்ட நேரத்துல வந்து நிக்கிறாங்க. இல்லனா சூளையில எரிச்சு விட்டுறலாம். ச்சே. கதிர், நான் பேசுறது கேக்குதா? கதிர், ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. கதிர், சரியா? கதிர், கதிர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? தைரியமா இருந்தாதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும், சரியா? ஆமா, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. समर्पण में हुई रे उरंगा दे विड़िए इमई मूड़ा दे उरंगा दे विड़िए इमै मूड़ा दे मूचुम पेचुम पेयरै दिनमुम सोल्लुम एन्नुयिरे ऊट्राय पेरुगुम कण्णीरुम उयिरै कोल्लुम एन्नालुम दिनम एरिगिன்ற காதலின் வலியே இதுதானா உயிரே உறங்காதே விழியே இமை மூடாதே பாச்சே 70 ரூபானே அண்ணே வானே தேங்க்ஸ் ரா அண்ணே இப்போ எப்படி இருக்கேனே வா பாத்து வா ஏய் நாய கட்டி வீட்டுக்குள்ள வா சும்மா அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சரியாகும்ல. அம்மா இந்த துணியை துவைச்சிட்டு வந்துடுறேன் என்ன. கதிரே என்னடா என்னப்பா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இப்பதானடா வந்து படுத்த? தூங்கும்போது கனவுல ஏதோ. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதானே கதிரே. கண்ண மூணு யாரோ தீ வச்சு எரிக்கிற மாதிரி இருக்குமா? ஐயோ என்னடா இது? யார் கண்ணு பட்டுதோ என் குடும்பத்துல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. ஏய் என்னது இந்த நேரத்துல போய் அவனே தத்து முடிஞ்ச மாதிரி திரும்பி வந்திருக்கான். இப்ப போய் பேசிக்கிட்டு முத எந்திரிச்சு போ, அவன் தூங்கிட்டு கொஞ்சம். வீட்டை சுத்தி கலகலன்னு ஓடிக்கிட்டு இருந்த புள்ள இன்னைக்கு இத பார்க்க வாடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த உன்னை ஜானகி தேவையில்லாமல் அவங்ககிட்ட வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்காது என்ன? அண்ணன் என்னடி பண்ணுறான்? மேலே இருக்காமா. சரி இது உள்ளே எடுத்து வை. கதிரு என்னப்பா எழுதுற? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் ஒரே போர் அடிக்குது, அதான் வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை பார்க்குற கம்பெனி தான், உடனே வேலை கிடச்சிரும், பார்ப்போம். கதிர் இப்போ என்ன அவசரம்? கொஞ்சம் உடம்பு தேர்னதுக்கப்புறம் தான் போகலாமே. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். கதிர் நாளைக்கு திருக்கார்த்திகை பண்டிகைடா, உன் ஃப்ரெண்டுகளையெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட கூப்பிடுப்பா. வீட்டுக்கா? என்னடா அப்படி பார்க்குற? முன்னாடியெல்லாம் வீட்டு பக்கம் வந்தாலே அம்மா திட்டுவாளே, இப்போ அம்மாவே சாப்பிட கூப்பிட்றாளேன்னு பார்க்குறியா? நீ சந்தோஷமாக இருக்கணும், என்ன வேற என்னடா இருக்கு எனக்கு? ஓகே கூப்பிட்றமா. சரி நீ கையை கழுவிட்டு கீழே பார்க்கதுரு, சாப்பிட்லாம். கூப்பிடணும், ஒருபடி சோறு கொடுக்கணும். சொன்னாமா சீக்கிரமா நான் போயிருவேன். அட அதுக்கு என்ன, வீட்டுக்குள்ள வாமா வாமா. ஆயிரம் ஆசைகள் அழகிய நெஞ்சில் பூக்குதே, அது ஆனந்த நாட்களின் ஆவலை நினைத்து பார்க்குதே. பூக்களி நிரம்பிய பாதையில் கால்கள் போகுதே, விழி ஏறிய கனவுகள் நிஜமன கை ரெண்டும் சிறகாய் மாறி வானத்தை அளந்ததே. வனம் கொண்ட வெப்பம் தீர மேகத்தில் நனைந்ததே. சுற்றும் பூமி வேகம் கூட்ட வெற்று கிரகம் கண்ணில் காட்ட ஆயிரம் ஆசைகள் அழகிய நெஞ்சில் பூக்குதே. ஆனந்த நாட்களின் ஆயுளை நீட்ட பார்க்குதே. உன்னை பார்த்திடும் நேரம் சுவை ஓடும் தூரம். உன்னை பிறந்திடும் நேரம் உயிர் கூட பாரம். இதய சுவரில் சோக வண்ணம் பூசுமே, நீயும் நானும் பேசும் நேரம் தீயும் கூட பூவாய் மலரும் நீயும் நானும் உரசும் நேரம் பூவும் கூட தீயாய் எரியும் தேவதை தாவணி தேசிய கொடியன மனம் என்னும் மரத்தில் நித்தம் ஏற்றி வைத்தேனே தேன் 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 சிதறிடும் பேச்சு அதில் நான் 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 விழுந்திடலாச்சு நெஞ்சம் எனும் தெப்பத்திலே மெய்னாக காதல் 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 துள்ள ஆயிரம் ஆசைகள் அழகிய நெஞ்சின் பூக்குதே அது ஆனந்த நாட்களின் ஆயுளை நீட்ட பார்க்குதே சாப்பிட கொடுக்கணுமா சமைச்சிட்டு இருக்கல்ல பசிக்குமா போட்டனா அலைவோவிய பெண்ண ஆழ்கிணறு கண்ண அதிலே விழுந்தேன் ஏற மனமில்லையே தலை சீவிய காற்றா மலைதாவும் ஊற்றா உன்னை போல் உலகில் யாரும் அழகில்லையே ஹே காற்று தீர்ந்து போனால் கூட காதல் எந்த சுவாசம் ஆகும் பூமி உடைந்து போனால் கூட காதல் நெஞ்சம் வீடாய் மாறும் காதலின் தூரத்தை அன்பினில் அளக்கிறேன் நாளை என்ன நேசம் வைக்கத்தான் தை 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 என இருதயம் குதிக்க புத்தி வை 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 என சிறுபயம் தடிக்க என்னை என்ன செய்வாய் என என் காதல் கேள்வி கேட்டு என்னை கொல்ல ஆயிரம் ஆசைகள் அழகிய நெஞ்சில் பூக்குதே அது ஆனந்த நாட்களின் ஆயுளை நீட்ட பார்க்குதே பூக்களின் நிரம்பிய பாதையில் கால்கள் போகுதே விழி ஏறிய கனவுகள் நிஜமென இன்று ஆனதே கை ரெண்டும் சிறகாய் மாறி வானத்தை அளந்ததே மனம் கொண்ட வெப்பம் தீர மேகத்தில் நனைந்ததே சுற்றும் பூமி வேகம் கூட்ட வெற்று கிரகம் கண்ணில் காட்ட ஆயிரம் ஆசைகள் அழகிய நெஞ்சில் பூக்குதே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அது ஆனந்த நாட்களின் ஆயுளை நீட்ட பார்க்குதே கதிரு யாருக்கு அங்க டாட்டா காட்டிட்டு இருக்க பசங்க பசியோட காத்துட்டு இருக்கானுங்க வாடா சாப்பிட போலாம் பாருங்க ரோடு அனுப்ப வேண்டியிருக்கு 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் தப்புதானே நீ பண்ணது தப்புதானே கடைசி வரைக்கும் கூடவே வருவேன்னு சொன்னே இல்ல ஆத்த கடந்து அக்கற போக நினைக்கையில பாதி வழியிலே கரைஞ்சி காணாம போற மண் குதிரை மாதிரி பாதி வழியிலே கரைஞ்சி காணாம போயிட்டே இல்ல வாழ்க்கையில என்ன அளவே கூடான்னு சொல்லிட்டு அழுகை மட்டுமே வாழ்க்கையா கொடுத்துட்டு போயிட்டே சோதா எவ்வளோ வேகமாக எனக்குள்ளே வந்தியோ அதை விட வேகமாக என்னை விட்டு போயிட்டே இல்லை என்னை விட்டு ஒன்றை பிரித்த யாரும் இந்த மண்ணில் வாழ தகுதி இல்லாதவங்க அதனால் இந்த மண்ணை விட்டே அனுப்பி வச்சுட்டேன் எல்லாரையும் ஆனால் நான் மட்டும் நீ இல்லாமல் நான் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நடிக்கிற இந்த வாழ்க்கை நரகத்தை விட கொடுமையானது யசோதா மறந்து போகிறதுக்கு நீ கொடுத்தது வெறும் வலி இல்லையே அது ஒரு ரணம் ஆரணம் எப்படி மறக்க முடியும் என்னடா இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது ஆமா கிடைச்ச மீனே நீ தண்ணிக்குள்ள விட்டுட்ட டேய் அது சின்ன மீன்டா வளந்தா மறுபடியும் நாம தான பிடிக்க போறோம் ஆமாண்டா அதுவும் சரிதான் டேய் மழை வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோமா மீன் மாடிச்சாடா எங்கனே ஒண்ணும் கிடைக்கல அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எலவு ஊடா இது ஊரில் ஒரு நல்லது கெட்டது நடந்தா அன்னைக்கு பார்த்தா கரண்ட் பிடுங்கிட்டு போவோம் இதெல்லாம் பூச்சி வேற சே அட நீ வேற ஏன்னே புலம்புற லைனில் மரங்கிற ஏதாவது விழுந்திருக்கோம் இனி காலையில் கரண்ட்டை பார்த்தா போதும் எலே மரத்தில் தீப்பத்திக்கு போகுதுடா அந்த பக்கம் கீழே வைக்கலாம்ல ஆ ஆ எலே அந்த பக்கம் பூரா நீ பார்த்துக்கடா அண்ணே பூச்சி தோலை தாங்க முடியலண்ணே பந்தத்தை ஆட்டிக்கிட்டே வா ஏண்டா கோட்டரை கிட்ட வச்சிருக்கியாடா இருந்த இடரா அடிப்பான் இருந்தாலும் கொடுக்க மாட்டியே இருந்த கோட்டரை இப்போ தான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் கேளு இதா தொங்க போட்டு போயிருக்கான் பாரு அவன் என்னைக்கு வேலையை முடிச்சா பார்த்தான் யாரையா அது யாரு எதுக்குடா பந்தத்தை பிடிச்சி நிற்கிற பவர் கிட்ட பெருசு வந்துடும் சாவு விட்டு தானே வந்தீங்க அங்க ஒரு பள்ளம் இருக்கு பாரு அங்கவே பந்தத்தை நேரா போங்க வெளிச்சம் வச்சிருக்கோம் சரி 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 பார்த்து போங்க பெருசா நான் போறேன் வச்சிட்டியாடா தெரியலையாக்கும் தீய வையா நம்ம ஊரு கொடுத்த வச்ச ஊர்ரா வடக்கத்துல உள்ள இடம் விழுந்தா மட்டும் கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் பிடிக்கிட்டு போறானுங்க இந்த லட்சணத்துல ஊருக்குள்ள எவன் செத்தாலும் நாம தான் விளக்கு பிடிக்கிட்டுதான் இருக்கு ஏண்டா கோட்டர் கிட்ட போடணுமே என்னடா வலி நானும் உங்க கூட தானே வரேன் வடக்கு தெருவில் இடம் வந்துருக்கா சாயங்காலம் வர்ற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை நல்ல மனுஷனுக்கு தான்ப்பா சோதனை வருது அதான்ப்பா விதிங்கிறது சீதாராம ரொம்ப நல்லவன் என்ன பண்றது இனி அவன் குடும்பம் எப்படி வாழ போகுதோ சீதாராமனா அப்பாவுக்கா நம்ம வீட்டு முன்னாடி தான் கூட்டம் நிக்குது அப்பா அப்பா பொம்பளை பிச்சை எடுத்தாவது அந்த குடும்பத்தை காப்பாத்திடுவா அதே பொம்பளை போயிட்டா அவ பிள்ளைங்க திக்கு திசை தெரியாம அலைஞ்சி போவாங்கல்ல அம்மா என்னமா பண்ணுது அம்மா அம்மா விழுந்துறாம அம்மா பாத்துமா ஏய் தண்ணி கொண்டு வாடி அம்மா விழுந்துறாமம்மா பாத்து போங்கம்மா இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது சீக்கிரமா வீட்டுக்கு போணும். என்னை விட்டு ஒன்ன பிரிச்ச யாரும் இந்த மண்ணில வாழ தகுதி இல்லாதவங்க. ஆனா நான் மட்டும் அப்படின்னா நான் கதிர் வந்திருக்கேம்மா பாருமா. நான் உன் புள்ள கதிர் வந்திருக்கேன் பாருமா. நான் பேசுறேன் கேட்கலாமா? நான் உன் பக்கத்துலேயே தான்மா இருக்கேன். உன்னால என்னை பார்க்க முடியலையாம்மா? சபா என்னப்பா உட்காந்துட்ட? ஆக வேண்டிய கருத்தை பார்க்க வேணாமாக்கும். பார்க்க அப்படிலாம் கடைசியாக முகத்தை பார்த்துங்கப்பா. எடுக்க போகிறோம். என்ன மாமா பொழுது போய்கிட்டே இருக்கு, எடுத்துடலாமா? ஏய் என்னப்பா வீட்டில் பண்ண வேண்டிய சம்பிரதாயம்லாம் பண்ணியாச்சா? எடுத்துடலாமா? போஸ்ட்மார்ட்டம் போன உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. சரி ஏப்பா கொல்லி பழம் எடுத்து வச்சிட்டிங்களாப்பா? அங்கே போய் தேடிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. எப்போ அந்த பூவெல்லாம் எடுத்துக்கப்பா. ஆ அப்புறம் நம்ம போகிறது முட்டுச்சந்து. சரி டார்ப்பெல்லாம் பிடிக்க முடியாது. ஒரு 10-15 கூட எடுத்துக்கோ. சரி இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஏமா சுடுகாட்டு பக்கம் பொம்பளைங்க யாரும் வரக்கூடாது. கடைசியாக கதிர் முகத்தை பார்க்கணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. கதிர் நம்மளை விட்டு போறோம். கதிர் ஏன்டா இப்படி பண்ண? அந்த பொண்ணு பின்னாடி சொன்ன கதிர் ஏன்டா இப்படி அவனால வர மாட்டேன்டா. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கதிரு. நீ அடிக்கடி சொல்லுவேல நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு. அதான் நான் உன் வீட்டுக்கே வந்துட்டேன் கதிரு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட எவ்வளோ கேட்டேன் தெரியுமா? சந்தோஷமா இருக்கு நீ பக்கத்துலயே இருக்கல்ல. உன் கூடவே இருந்தா நீ சந்தோஷப்படுவியா கதிரு? போகாதே என் நிழலே தீண்டா நிஜம் விட்டு போனாலும் நிழல் தொட்டு போகாது. இது நாள் வரை இதுதான் முடிவா? போகாதே நிழலே தீண்டாதே என் நிஜமே. திசை எட்டும் நீ ஆனாய் நினைவுகள் சொல்லுமே.